அனைவருக்கும் வணக்கம். சத்யம் திரையரங்கில் பல சினிமாக்கள் திரையிடப்பட்டுள்ளன. அதில் பல ஹீரோக்களை பார்த்துள்ளோம். திரைப்படத்தில் வரும் ஹீரோக்கள் கதாபாத்திரங்கள் சித்தரிக்கப்பட்டவை. வைகோ சித்தரிக்கப்படாத ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோ மட்டுமல்ல, கொள்கை ஹீரோ, லட்சிய ஹீரோ, தியாகத்தால் உருவான ஹீரோ, எழுச்சி மிக்க உணர்ச்சி மிக்க போராளி ஹீரோ. உயரத்தில் மட்டுமல்ல, லட்சியம் தியாகத்தில் உயர்ந்தவர் வைகோ. திமுக மாணவர் அணியில் இருந்தபோது வைகோவிடம் தேதி கேட்டு கூட்டம் நடத்தியவன் நான். திமுகவின் மாநாடுகளில் வைகோவின் பேச்சுக்கு வரவேற்பு அதிகம் இருக்கும். 56 வருட அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வைகோ. நெருக்கடி காலத்தில் சிறைகளில் இருந்த அனைவருக்கும் வைகோ கடிதங்கள் எழுதி உற்சாகப்படுத்தினார். போடாவில் கைதாகி சிறையில் இருந்த வைகோ குகையில் இருந்த சிங்கம் போல் இருந்தார். கருணாநிதி சொல்லி அனுப்பினார் என்றபோது படித்து பார்க்காமலேயே தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் வைகோ. பிரச்சார கூட்டங்கள் மாநாடுகளில் உணவு நேரத்தில் தான் பேசுவார் வைகோ. அப்போதுதான் கூட்டம் கலையாது. வைகோவின் அரசியல் வாழ்வை பேச நேரமில்லை. பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். வைகோவின் அரசியல் பயணம் பலருக்கும் ஓர் எடுத்துக்காட்டு. எழுச்சி உணர்ச்சியுடன் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக வைகோவின் வாழ்க்கை பற்றிய ஆவணப்படத்தை உருவாக்கி தந்துள்ள துறை வைகோவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை விவரிக்கும் வகையில் மா மனிதன் வைகோ என்ற ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறார் அவரது மகன் துறை வைகோ. சென்னை சத்தியம் திரையரங்கில் அந்த ஆவணப்படத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட போதுதான் வைகோவை இப்படி வானளாவ புகழ்ந்திருக்கிறார். இந்த ஆவணப்படத்தில் உடல்நலக்குறைவால் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியை பார்க்க சென்ற வைகோ மீது செருப்பு வீசப்பட்ட காட்சிகளும் கருணாநிதி அரசியல் செய்வதற்கு பதிலாக வேறு தொழில் செய்யலாம், ஸ்டாலின் அறிவாலய வாட்ச்மேன் வேலைக்கு கூட தகுதி இல்லாதவர் என்பன போன்ற வைகோவின் வசனங்களும் இடம் பெற்றிருக்கிறதா என தெரியவில்லை. இந்த ஆவணப்படத்தை பார்க்க வாய்ப்பிருப்போர் பார்த்துவிட்டு அது குறித்து கமெண்டில் தகவல் சொல்லவும். நன்றி.